ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய ரெசிபி வந்து பிரெட் பஜ்ஜி இது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இப்போ திடீர் விருந்தாளிகள் யாராவது வந்துட்டால் இது உடனே செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இதுக்கு நான் வந்து ஹோல் வீட் பிரெட் எடுத்திருக்கேன் அதோடைய கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் அந்த ஓரத்தில் ப்ரௌனாகி இருக்காது பிடிக்காது அதனால் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் இங்கே முக்கோணமாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து வீட்டில் குக்கி கட்டர் எதாவது இல்லைனா சாண்ட்விச் கட்டர் வச்சுருந்திங்கன்னா அது அந்த மாதிரி கட் பண்ணி ப்ரெட் ஸ்லைஸாக எடுத்துக்கிருங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு போட்டால் நமக்கு நல்லா மொறு மொரம் நல்லா வரும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் காரம் வந்து நமக்கு தேவையான அளவு நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்கன்னா தாராளமாகவே சில்லி பவுடர் போடலாம் அப்புறம் நான் வந்து பெருங்காயம் போடாமல் ஓமம் போட போகிறேன் அதில் ஓமம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஏன்னா இந்த மாவெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு தண்ணி தேவையான அளவு நாம் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து எண்ணெயும் ஒரு ரெண்டு கப்புக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ப்ரெட்டை முக்கி பொறிக்கிற அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் எடுத்துருக்க கடலை மாவை போட்டுக்கிறோங்க அப்புறம் அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அரிசி மாவையும் அதில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆட் ஆட் பண்ண போகிறேன்னா சால்ட் தேவையான ஆட் பண்ண போகிறேன் சில பேர் வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்ப்பாங்க புஷ்ஷு நாகரைக்கு நாம் இன்றைக்கி அப்படி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஓமை யூஸ் பண்ண போகிறேன் ஓமை வந்து எப்போவுமே ரொம்ப நல்லது அது கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஏன்னா கடலை மாவு சேர்க்கறனால அதில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது அதனால் நாம் வந்து ஓமை ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறோம் சில்லி பவுடர் நம்ம ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி இது சில்லி பவுடருக்கு பழக நீங்கள் வேணால் ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணலாம் நான் வாட்ரை ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்க தேவையான அளவு வாட்ரு இந்த அளவு தண்ணி பதத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹெவி ஸ்நாக் ஆகிரும் அதில் கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை முக்கும் போது எல்லா பக்கமும் அதாவது கார்னர் சைட்ஸு எல்லா பக்கத்துலேயும் எல்லா ப்ரெட் சைடும் அந்த கடலை மாவால் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கணும் ஹாட்டான ஆயில போறோம் நீங்க வந்து ஆயில நல்லா ஹாட் இல்லாம போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டு வந்து ஆயில நல்லா உறிஞ்சிரும் நமக்கு ஆயில் குவான்டிட்டியும் கம்மி ஆயிரும் அதனால நல்லா ஹாட்டான பிறகு பிறகுதான் எந்த விதமான ஸ்நாக் வடை கட்லட் எதுனாலும் அப்படிதான் பண்ணணும் இதை நான் வந்து ஒரு குச்சி யூஸ் பண்ணுறேன் இதுக்கு ஸ்கீவர்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா நம்ம கரண்டியை போட்டு கிண்டோன்னா இல்லை ஆயில் ஃபுல்லாக கரண்டி ஃபுல்லாக பரவும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த கரண்டியை தூக்கி கீழே வைப்போம் இல்லையா ஆயில் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும் அதுக்கு இந்த மாதிரி குச்சி மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயில் நமக்கு வேஸ்ட் ஆகாது இது வந்து நமக்கு நல்லா ப்ரவுன் ஆகணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு நல்லா ப்ரவுன் ஆகணும் எப்போவுமே பேப்பர் டவல் எடுத்து வச்சு அதை யூ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்த ப்ரெட் பற்றியே நீங்கள் வந்து என்ன விதமான சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம் பட் இன்றைக்கி நான் கேரட் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன் இந்த ப்ரெட்டை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ